இல்லை எங்களுக்கு இதுதான் கொள்கை அண்ணா பேரில் சும்மா தான் வேணால் அறிவிச்சிருங்க என்றால் அண்ணா சொன்னார் எனக்கு ரொம்ப அவருடைய எழுத்துக்களில் அந்த காலத்திலிருந்து அதை அரிசி எழுதி கொண்டு பார்த்து கொண்டு படித்து கொண்டு வருகிறவன் திருவிளையாடல் புராணத்தில் மாபாதகம் தீர்த்த படலம்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியுமா பெரிய புராணத்தில் பல செய்திகள் இருக்கு ஒரு ரெண்டு பேரு கடையில் உரையாடல் நடத்துகிற மாதிரி ஒன்று எழுதியிருக்கார் அண்ணா ஒரு ஆள் கேட்குறாப்புல ஏங்க இந்த கைலாயம் கைலாயங்கிறாங்களே செத்தவர் அங்கே போனால் ரொம்ப நல்லா சௌக்கியமாக இருக்கலாங்கிறாங்களே அது எப்படியாப்பட்ட கைலாயம்னு ஒரு ஆள் கேட்குறாப்புல இன்னொருத்தர் அதுதான் அண்ணாவுடைய புனைவு சொல்கிறாப்புல ஐயே கைலாயமா அந்த கைலாயம் எப்படியாப்பட்டதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கேங்கிறாப்புல எப்படியாப்பட்டது ஐயா ஒரு பாவி இருந்தான் மாபாவி திருவிளையாடல் புராணத்தில் வருது அவன் எப்படியாப்பட்டான்னா தாயை பெண்டாண்டு அதை தடுக்க முன்வந்த தந்தையை கொன்றவன் அவனுக்கும் சிவனார் அருள் பாலித்து கைலாயத்து கொண்டு போயிட்டாரு கேட்டாலுக்கு குழப்பம் என்னங்க இருக்கிறதுலே பயங்கரமாச்சு நம்முடைய இந்திய சட்டங்களுடைய விதியின்படியெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடூரமான அதர்மமான வேலை பழைய சாஸ்திரங்கள் படி பார்த்தாலும் இது கொடூரமான அதர்மமான வேலை அப்போ இந்த மாபாவிக்கு கடுமையான தண்டனையில் கொடுத்துருக்குன்னு சிவபெருமான் வந்து ஏன் கைலாயத்து கூட்டி போனார் அண்ணா நைஸாக சொல்லுவார் காரணம் அவர் ஒரு பிராமணர் மிரண்டு போயிடலாம் என்னங்க அப்படி ஆமாம் பிராமணர்னா தாயை பெண்டாண்டு தந்தையை கொண்டிருந்தாலும் ஆனால் அவர் சிவபக்தியில் இருந்தால் அவருக்கு மோட்ச உறுதி இப்படியாப்பட்டாலும் கைலாயத்தில் இருக்காப்பிலையா பாப்பில் அடுத்த கேள்வி ஆமாம் ஆமாம் பெரிய புராணத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணார்னா சிவனாருக்கு வச்சிருந்த பூவை எடுத்து ராணி முகர்ந்து பார்த்துட்டாப்புல பார்த்தாப்புல ராஜா அவர் ரொம்பவும் சிவபக்தர் ஆகவே ராணி மூக்க வெட்டிட்டார் அந்த ராஜாவுக்கு உடனே ப்ரொமோஷன் கைலாயத்தில் இப்படி மூக்கறுத்தாலு கையறுத்தாலு இப்படிப்பட்ட ஆள்லாம் அங்கே இருக்காப்புல இந்த ஆள் கடைசியாக சொல்லலாம் எனக்கு கைலாயமே வேணாம் இப்படி எழுதியா அண்ணா அண்ணா அன்றே சொன்னார் என்றீர்களே அண்ணா அன்றே எழுதினார் குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்த காரணத்தின் காரணமாக அவர்களுக்கு மட்டும் ஒரு நீதி எத்தனை அநீதிகள் செய்தாலும் ஒரு நீதி என்று தர்மசாஸ்திரம் எழுதி வைத்தீர்களே அதை கேள்விக்கு உட்படுத்தியவர் அறிஞர் அண்ணா ஆனால் இன்றைக்கு அண்ணா திமுகவின் பெயரால் அதனுடைய உரிமையாளர்கள் அதனுடைய தலைவிகள் நடத்துகிற பெயரால் அவருடைய டிவியில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னா பிராமணாளுக்கு தானம் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே தயவுசெய்து வேணும்னா இந்த அண்ணா திமுகங்கிலிருந்து அண்ணா பேரை எடுக்கணும் என்று ரொம்ப அருள் கூர்ந்து கேட்டுக்கிறேன்னு தான் நான் சொல்ல வேண்டியது இல்லை 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 நாங்கள் அண்ணா மீது பற்றுள்ளவர்கள் என்றால் நீங்கள் தயவு செய்து இத்தகைய மூட நம்பிக்கை வளர்ப்பிலே இறங்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் இதே போல் இந்த டிவிலையும் சரி வேறு சில டிவிகளிலும் சரி ஒரு முக்கியமான ஒரு விளம்பரம் வந்த வண்ணம் உள்ளது இப்போ மெசேஜ் வேறு வந்தது இப்போ ஒரு அம்மா அவன் தோன்றி நான் ரொம்பவும் கடன் வாங்கி கட்ட முடியாமல் கஷ்டத்தில் இருக்கேன் தனலட்சுமி யந்திராவை வாங்கினேன் என்னடா தனலட்சுமி அதுன்னு அந்த அம்மா தயார் பண்ணிகிட்டு இருக்கா தனலட்சுமிங்கிற அம்மா பஞ்சபூதங்கள் இருக்குல்ல அந்த அம்மா சொல்லுது விளக்கம் இந்த பஞ்சபூதங்களுடனும் சேர்றதுக்கு இன்னொரு பூதம் வேணும் அதுதான் தனலட்சுமி அந்த தனலட்சுமி எந்திரா அதை நான் வாங்கினேன் மூணே மாதத்தில் கடன் அப்புறம் கட்டிப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் இப்படி ஒவ்வொரு ஆளாக வந்து சொல்லுது இந்த சின்ன திரையில் ரொம்ப பேர் நடிக்கிறாங்கல்ல இதில் ஒரு ஆம்பளையும் பம்பளியுமா வந்து தனலட்சுமி எந்திரா கடைசியாக நைஜா சொல்வாங்க விலை வெறும் 1800 ரூபா தான் மொத்தத்தில் தனம் 1800 ரூபா அவுட்டு வர்றது அப்புறம் இல்லை இப்போ நம்ம கிருஷ்ணகுமார் கூட ரொம்ப வருத்தமாக சொன்னார் அரசாங்கத்துக்கு 90,000 கோடி ரூபா ரொம்ப கடன் இருக்குன்னு என்னங்க கிருஷ்ணகுமார் விரம் இல்லாமல் இருக்கீங்களே நம்ம அரசாங்கத்துக்கு அறிய வேண்டாமா ஒரே ஒரு தனலட்சுமி எந்திராவை 1800 ரூபாய்க்கு வாங்குடா 90,000 கோடி ரூபாயை அடைக்க முடியாதா வந்து கூட தான் இருக்கு இன்றைக்கு நீங்கள் கைதட்டுகிறீர்கள் இப்போ வேதனையோடு கேட்குறேன் ஏன்னா இதெல்லாம் பேசினாலே சில நேரங்களில் சிரமம் உண்டு நாங்கள் அது பற்றி கவலைப்படவில்லை
ஆனால் 6.5 கோடி தமிழர்கள் கல்வியை பற்றிலாம் இங்க பேசுனாங்க. இவ்வளவு படித்த இந்த இளைஞர்கள் பெரியவர்கள் உங்களுடைய கடவுள் நம்பிக்கைக்குள் நாங்கள் போகவில்லை, வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கடவுள் நம்பிக்கைக்கு இந்த தனலட்சுமி யந்திராவுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்கிறோம். இது பக்கா மோசடி இல்லையா? ஒரு தாமரை தகடி தின்னுண்டு 5 ரூபா பெறாது, அதில் என்னமோ அடித்து வச்சுக்கிட்டு. இலவசத்தை பற்றிலாம் ரொம்ப பேசினாங்க. அவன் சொல்கிறான், இந்த தனலட்சுமி யந்திரம் ஒன்று வாங்கினா ஒரு அனுமாரி யந்திரம் இலவசங்கிறான். இது விட்டா வேடிக்கை சொல்லலை. இந்த இலவசத்தை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஆனால் இத்தகைய நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கும் தொடர்கிறதே என்பது தான் உடைய வேதனை. நண்பர்களே, தோழர்களே, இந்த கருத்தரங்கமும் சரி, இந்த தலைப்பிலே நாங்கள் பேசுவதும் சரி, இந்த திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்கோ, 100 ஆண்டு என்று அவர்கள் கொண்டாடுகிறார்களே, ஆகவே ஏட்டிக்கு போட்டியாக அவர்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி நீங்கள்தான் சகல தவறுகளுக்கும் காரணம் என்று சுற்றுவரலை நீட்டுவதற்காகவும் இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தவில்லை. சில நல்ல கூறுகள் திராவிட இயக்கத்துக்கு, அதனுடைய பாரம்பரியத்துக்கு உண்டு என்கிற காரணத்தினால் தயவுசெய்து அந்த கூறுகளை கைவிட்டு விடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இது வரும். இன்னும் கூட சொல்லப்போனால், இந்த கூறுகளோடு முற்போக்காளாக எங்களுக்கு ஒரு கொள்கை ரீதியான உடன்பாடு இருக்கிறது. ஆகவே நீங்களும் நாங்களும் சேர்ந்து இந்த கூறுகளை, இந்த சமூக நீதி கூறுகளை, சமூக விடுதலையை, ஜாதி ஒழிப்பை, ஆணாதிக்க ஒழிப்பை, மூடநம்பிக்கை ஒழிப்பை, இந்த மகத்தான சமூக போர்க்களத்திலே எங்களோடு சேர்ந்து வாருங்கள் என்று அழைப்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம். நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வராவிட்டாலும் தாமு ஏகாசா முற்போக்காளர்கள் இந்த இயக்கத்தை, இந்த மகத்தான துணிவான சமூக நீதி போராட்டத்தை நடத்துவார்கள், நடத்துவார்கள் என சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி தொடர் கதிரேசன் வருணனுக்கு என் மேலே என்ன கோபம் தெரில. தேமுதிகவை எதில் சேர்க்கறதுன்னு என்ன கேட்குறாரு? கொஞ்ச நேரம் உட்காருங்க, அவ்வளோதான், முடியுது, உட்காருங்க. ஒரு ஆழமான தொடர்ச்சி இந்த கருத்தரங்கம். திராவிட இயக்கங்கள் செய்தவைகளை ஏராளமாக நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த இயக்கத்தோட நியூக்ளியஸ் எது என்று யோசித்தீர்கள் என்றால், சமூக நீதி தான் அதனுடைய நியூக்ளியஸ். அது ஓரளவு நிறைவேறியதற்கு அந்த இயக்கத்தின் பங்களிப்பு இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. எதிலிருந்து சொல்கிறேன் என்றால், தோ இங்கே இருக்குது உங்கள் ஊர் பக்கத்தில் ஊத்துக்குழி. ஊத்துக்குழியிலேருந்து புறப்பட்ட ஒரு பஸ் 1931 ஒருத்தர் அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணுறான். ஒரு சாதாரண பயணி. கண்டக்டர் ஒவ்வொருத்தனா செக் பண்ணிட்டு வர்றார். அவனை பார்த்தோன்னு கீழே இறங்க பிடிக்கிறார். அவன், நான் டிக்கெட் எடுத்திருக்கேன், பையிலேருந்து டிக்கெட் எடுத்து காட்டுறான். டிக்கெட் எடுத்துக்கிறது உண்மை, ஆனால் கண்டக்டர் சொல்லலை, இல்லை நீ இறங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறார். அவன் ஏன்னு கேட்குறான். நீ டிக்கெட் வாங்கினியில்ல, படிச்சியா அப்படின்றான். நம்ம யாரும் படிக்கப்போமா டிக்கெட் வாங்கி? வாங்கி வைப்போம், அவ்வளோதான். அந்த ஊத்துக்குளம் புறப்பட்ட பஸ்ஸு டிக்கெட்டை பிறட்டினா டிக்கெட் எழுதியிருந்துச்சு, இந்த பேருந்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் பயணிக்கக்கூடாது என்று. நண்பர்களே, பெரியார் என்னும் கிழவன் தன் கைத்தடியை சுழற்றுகிற வரையிலும் தாழ்த்தப்பட்டவர்கள் அத்தகைய பேருந்துகளில் பயணிக்க முடியாமல் தான் இருந்தார்கள். சமூக நீதிக்கான குரல் அவரிடம் வந்த பிறகுதான் பயணம் செய்கிற டிக்கெட் எடுத்த எல்லோரும் பயணம் செய்ய முடியும் என்பது தமிழ்நாட்டில் நிரூபிக்கப்பட்டது என்பதை நீங்கள் தயவுசெய்து மறந்துவிட வேண்டாம். அது மட்டுமல்ல, 1899 அபிதான சுந்தரி என்ற ஒரு நாடகம் போடுறான் சென்னையில். நான் உண்மையாகவே சொல்றேன், இன்னைக்கு நாடு நல்லா இருக்கு. அன்னைக்கு அந்த நாடகத்தில் சேர்ல உட்கார்றது நான் 1 ரூபா கொடுக்கணும். 1899 1 ரூபா என்ன ரேட் இன்னைக்கு? அப்போ நீ சீப்பாக இருக்கும் தான் அர்த்தம். 1 ரூபா சேருக்கு. பாயில் உட்காரதுன்னா 4 நாள் டிக்கெட்டு. ஆனால் அடித்த நோட்டீஸ் எழுதி போட்டிருந்தா பஞ்சமர்கள் நாடகம் பார்க்க அனுமதி இல்லை என்று சொல்லி. அப்போது இந்த கருத்தரங்கில் பேசுகிற நாங்கள் திராவிட இயக்கம் செய்திருக்கிற மகத்தான பங்களிப்பை ஏற்றுக்கொண்டு தான் அதை தாண்டி நீ நாம் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இங்கு முன்வந்திருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சமஸ்கிருதம் படித்தா தான் MBBS படிக்க முடியும். நம்பி அப்போ நீ யாராவது MBBS படிக்கிற பையனுக்கு யாராவது நம்புவானா இதை? தமிழ்நாட்டில் சட்டம் படிக்கணும்னா, மருத்துவம் படிக்கணும்னா, பொறியியல் படிக்கணும்னா அவன் சமஸ்கிருதம் படிச்சிருந்தா மட்டும்தான் அவனுக்கு இடம் உண்டு. யார் சமஸ்கிருதம் படிப்பா?
சமஸ்கிருதம் படிக்கணும்னா உயர் ஜாதியில் பிறக்கணும், தாழ்ந்த ஜாதியில் சமஸ்கிருதம் படித்தானா அவன் நாக்கில் வந்து நீ செம்ப காய்ச்சி ஊற்றணும்னு மனுதர்மம் சொல்லுது. சரி, ஒருத்தன் எவனாவது புறப்படுவான் அப்படி, இல்லை இல்லை நான் படிப்பேன், எனக்கு சமஸ்கிருதம் தான் நான் படிப்பேன், நாக்கில் வேணா செம்ப காய்ச்சி ஊற்று அப்படின்னா என்ன முடிவு எடுத்தான்? நாக்கா சமஸ்கிருதமான நாக்குன்னு முடிவு எடுக்கிறதான மனுஷ இயல்பு. அப்போது சமஸ்கிருதம் படிக்காமல் போகிறதுக்கான வழியை மனுதர்மத்தில் பண்ணி வச்சுட்டு அதை மீறி ஒருத்த மருத்துவம் படிக்கிறதுக்கு வரணும்னு சொன்னால் நீ சமஸ்கிருதம் படித்தா தான் வரணும் என்று சொல்லி வந்த இந்த சமூக ஏற்பாட்டை நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஒழித்தார்கள் என்பதை சேர்த்து நாம் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏது வலிமையாக அழுத்து சொல்ல விரும்புகிறேன் என்றால், இன்றளவும் யோசிங்கள் இதோ சென்னையில் கச்சேரி நடக்குது, அருணா ஸ்ரீராம் பாடினா அப்படியே உலகமே திரண்டு போய் கேட்குறான், உன்னிகிருஷ்ணன் பாடினாருன்னா அப்படியே சங்கீதத்தை ரசிக்கிறோம், எல்லாம் மெய்மறந்து உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா சபாவிலும் தியாக ஏற்படம் தான் தொங்குது. நான் தெரியாமல் கேட்குறேன், தமிழ்நாடு இசை வரலாறு தெரியும் எவனாவது சொல்ல முடியுமா? தியாகையர் தான் இசையினுடைய ஊற்றுக்கண்ணா. தியாகையருக்கு முன்பு யாரும் இசை குறித்த ஆட்களே இல்லையா? அங்கே ஐயா ஒரு நான் கேட்குற மாரிமுத்தா பிள்ளை ஒருத்தர் இருந்தாருங்கிறான், அருணாச்சல கவிராய் இருந்தாருங்கிறான், இவ்வளோ சங்கீத மும்மூர்த்திகள் எவனும் சொல்லவே மாட்டேங்கிற காலத்தால் தியாகையர் விட மூத்தவர்கள். அப்போ இன்றளவும் இசையில் மட்டுமல்ல நாட்டியத்தில் சொல்ல தவறுமா பயந்து போயிட்டேன்னா, சிலப்பதிகாரம் குறித்து வாயோயாம் பேசிகிட்டு இருக்கிறோம், நேரம் இல்லை. ஆனால் இப்போ ஒரு பேராசிரியர் நாகசாமி என்கிற ஒருவர் சமஸ்கிருதத்தில் இருக்கிற நாட்டிய சாஸ்திரத்துக்கு பிறகுதான் அதை பார்த்துத்தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதினார் என்று எழுதி ஒரு புத்தகம் வந்திருக்கு. இப்போ புத்தகம் வந்திருக்கெல்லாம் குய்யா உயரம் கத்திக்கிட்டு இருக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்டியத்தை உருவாக்கிய தஞ்சை நால்வர் என்பவரை பேச ஆளுலாம் போயிடுச்சேன்னு கேட்குறேன். எங்க சிக்கல் வந்து நிற்குதுன்னா, திராவிட இயக்கங்களின் பங்களிப்பை தமிழ்நாடு முற்போக்கு எடுத்த கலைஞர்கள் சங்கம் மகத்தாக பார்க்கிறது. சமூக தளங்களில் அதுதான் அதனுடைய நியூக்ளியஸ் இருக்கே, அது அற்புதமான விஷயம். ஓரளவு வென்று இருக்கிறார்கள். ஆனால் தாமுயச முன்வைக்கிற ஆழமான கோரிக்கை, இந்த தொடர்ச்சி ஏன் தடைபட்டது என்பதுதான். தொடர்ச்சியில் நடைபெற்றது. இந்த இயக்கத்தினுடைய தொடக்கம் என்ன? ஒருவன் அடுத்தவனை மதிப்பது. அதான் அர்த்தம். நான் இருக்கேன் நந்தலாலா, இந்த லட்சுமணன் பரவன் உட்கார்ந்துருக்காரு, என்ன நந்தலாலா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நான் சந்தோஷப்படணும். ஏன்னா ஒரு நந்தலாலா தான் நிற்கிறேன் என்னதான் கேட்குறாருன்னு அர்த்தம். இது முடியாமல் சமூகத்தில் நாட்டில் சாமி சாமி சாமின்னு கும்பிடணும்னா, ஒரு உயர் ஜாதிக்காரனை பார்த்து கீழ் ஜாதிக்காரன் ஐயான்னு கும்பிடணும். கந்தவரன் துண்டுன்னு ஒரு கதை எழுதுனா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு துண்டு போடுவான் ஒருத்தன், தாழ்த்தப்பட்டவன், ஆண்டையை பார்த்தா கம்புகட்டில் வைக்கணும், இதை பார்த்தா தலையில் சுற்றணும், சின்ன பிள்ளை வந்தால் இடுப்பில் சுற்றணும். இந்த துண்டு அவனை பாடாப்படுத்தி கடைசியில் இந்த துண்டு தான் அவனை திறமைப்படுத்தி துண்டை தூக்கி எறிஞ்சிருவான். உண்மையாகவே திராவிட கழகம் சார்ந்த நண்பர்கள் ஆரம்பத்தில் துண்டு அணிந்ததற்கான காரணம் என்ன? பெரிய பேர் நீர்ல துண்டாக போட்டாங்க. என்ன காரணம்? ஏனென்றால் துண்டு அணிவதற்கான சமூக அந்தஸ்து ஒரு பிற்படுத்தப்பட்டவனுக்கு தரப்படாததால் அந்த சமூக புரட்சியின் அடையாளமாக நீ என்னடா சொல்றது, நாங்கள் துண்டு போடுவோம் என்று போடப்பட்ட துண்டு அது. எல்லாம் சரி. அவரை பார்த்து ராமசாமி நாயக்கர் கூட்ட பெரியார் என்னன்னு கேட்டார். ஒருத்தர் கேட்டான் பெரியார பார்த்தியோ, என்னையா ஊர் ஊரா போய் சாமி இல்லை சாமி இல்லைங்கிற ஒன்றை மட்டும் ராமசாமின்னு வச்சிருக்கா அப்படின்னா, பெரியார பார்த்து ஊர் ஊரா போய் சாமி இல்லை என்று இல்லை ஒன்னும் போட்டு போற ராமசாமி உன் பேர் வச்சிருக்க. அவன் சொன்னார், பெரியார் இந்த பார் ராமசாமின்னு அடுத்தவங்க என்னை கூப்பிடுறாங்க, அடுத்தவங்க ராமசாமின்னு கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் பழகிட்டேன், உனக்கு பிடிக்கலன்னா மசுரன் கூப்பிடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். பெயர் மீது கூட பிம்பமிட்டு இருப்பது அதான் முக்கியம், பெயர் மீது கூட பிம்பமிட்டு இருப்பது அப்படிதான் இருந்தார். அவர் அண்ணாதுரையும் கூப்பிடணும், கருணாநிதியும் கூப்பிடணும், ராமச்சந்திரன் கூப்பிடணும், விஜயகாந்தன் கூப்பிடணும், வைகோன்னு கூப்பிடணும், கூப்பிடுறதுனடா பேர் வச்சிருக்கிறோம். ஆனால் எங்கே வந்து நிற்கிது திராவிட இயக்கம் என்றால், ஒரு தலைவர் ஆகிட்டார்னா யாரும் அவன் வேற சொல்ல முடியாது. அவர் கருணாநிதினு கூப்பிட முடியாது, கலைஞர்னு கூப்பிடணும், அவரை ஸ்டாலின் கூப்பிட முடியாது, தளபதினு கூப்பிடணும், அவரை வந்து அழகிரின்னு கூப்பிட முடியாது, அண்ணேன்னு கூப்பிடணும். இப்போ எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா, நான் பார்த்தேன் வேலூர் போனேன், ஒரு சோத்துல எழுதி போட்டிருக்கிறான், கண்டோன்மெண்ட்டாரே வருக அப்படின்னு சத்தியமாக சொல்கிறான். இந்த பேர் கண்டோன்மெண்ட் சண்முகமா வேலூரில், அவரை சண்முகம் சொல்ல முடியாமல் கண்டோன்மெண்ட்டாரேங்கிறான். இப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு சக மனிதன் சக மனிதனை பெயர் சொல்லி அழிப்பது தான் சுயமரியாதை என்று தொடங்கிய இயக்கம் பெயர் சொல்ல முடியாத இயக்கமாக மாறிப்போயிருக்கிறதே, ஏன் என்ற கேள்வியை இந்த மன்றம் எழுப்பியிருக்கிறது.
நண்பர்களே, மிகுந்த அன்போடு சொல்கிறோம், மிகுந்த அன்போடு சொல்கிறோம், இயக்கங்கள் பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரத்தில் இருக்கிறது. இன்றும் பேராசர் அருணன் சொன்னதைப் போல தீண்டப்படாத சுவர்கள் இடிக்கப்படாமல் கிடக்கின்றன. மிக அற்புதமாக துவங்கி இயக்கம் பெரியார் வழியாக, பெரியாருக்கு முன்பு பல தலைவர் இருந்தார்கள், நேரம் இல்லை. ஆனால் பெரியார் என்கிற மனிதன் செய்த மகத்தான காரியம் அவன் மிக தெளிவாக சொன்னார். எதிரா உலகத்தில் கஷ்டம் கேட்டார் பெரியார். ஒருத்தன் சொன்னால் மூட்டை தூக்குறது அப்படின்னா, மூட்டை தூக்குறதுன்னா பெரியார் சொன்னார், மூட்டை தூக்குறது கஷ்டம்தான் இல்லையன்னு சொல்லலாம், அதை விட ஒரு கஷ்டம் இருக்குது, எது சொல்லு அப்படின்னார். தமிழ்நாடு என்னையான்னு கேட்டுச்சு. சொன்னார், யோசிப்பது தான்டா ரொம்ப கஷ்டம், அதை விட கஷ்டம் யோக்கியமாக யோசிப்பது என்று சொன்னார். ஒரு ஒட்டுமொத்த சமூகம் யோக்கியமாக யோசிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறோம் என்றால் கிரானைட் கல்லில் வந்து நிற்கிறோம். நல்ல வேலை சகாயம், வச்ச கிரானைட் குவாரியில் வச்ச வெடியிலே நல்ல வெடி சகாய வெடி தான். ஆறு பக்கம் பத்திக்கிட்டு இருந்துச்சு தமிழ்நாடு. எனக்கு இன்னி வரைக்கும் நான் ரசிக்கிற விஷயம் ஜோக் என்னென்னா, அந்த ஆளுக்கு சகாயம்னு பேர் வச்சது. பொதுவாக சகாயம்னு என்னங்க தமிழில் சொல்ல, சகாயம்னு என்னங்க அர்த்தம், ஃபேவர்னு அர்த்தம் ஆங்கிலத்தில். இந்த கிருஷ்ணசாமி உட்காந்துருக்காரு, நல்லா பாடுவார், ஒரே சகாயமாக ரெண்டு துண்டை கொடு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இலவசமாக கொடுன்னு அர்த்தம். இந்த அவர் நல்ல மனுஷையா, அவருக்கு கொஞ்சம் சகாயம் பண்ணி கொடு அப்படின்னா அவன் ஃபேவர் பண்ணு அர்த்தம், ஃபேவர்னு அர்த்தம் சகாயத்துக்கு. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்போ எவனுக்குமே சகாயம் பண்ணாத ஒருத்தனுக்கு சகாயம் பேர் வச்சுருக்காங்க. சரி, நம்ம எங்கே வந்து நிற்கிறோம் பாருங்கள். இப்போ அப்போ என்ன பொருள்னா, ஒரு இயக்கம் நீர்த்து போகக்கூடாது. ஒரு அளவுக்கதிகமான ஊழல் மலிந்து போன நிலையில் ஜெயலலிதா அம்மாவை பற்றி நம்ம ஒன்றும் எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப அவங்கள்ட்ட நான் ரசித்த ஒன்று உண்டு. அந்த மாதிரி நான் ரொம்ப ரசித்த ஒன்று, சங்கராச்சாரியை கைது செய்தது. உண்மையை மனம் திறந்து பாராட்டேன், சமூக நீதி கருத்தரங்கிறதுனால சொல்கிறேன். அவரை கைது பண்ண முடியுமா, ஆந்திராவில் கைது பண்ண முடியுமா? அங்கே தானே உட்காந்துருந்தார் அவர், அங்கே தானே உட்காந்தாரு, கைது பண்ண முடிஞ்சுதா? ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் நான் வந்து ஹெலிகாப்டர் தான் ஓடி போயிருந்தான். இங்கே கைது பண்ணிட்டாருங்க, இங்கே கைது பண்ண செய்தியை வெளியில் வரேன், தமிழ்நாட்டு போய் தான் பண்ணீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மாவை எப்படி கைது பண்ண முடிஞ்சு? சங்கராச்சாரிய எல்லாம் எதிர்பார்த்தான், ஒரு லோக குரு அருண் நிறைய எழுதிப்பாடு பற்றியெல்லாம். அது உண்மையான மடமா? அது ஒரு சாதாரண துணை மடம். ஆமாம், சப்ட்ரெஷரி மாதிரி கும்போணத்தில் இருந்துச்சு போச்சு, நேரம் இல்லை. தமிழ்நாடே ஆடும்னா இங்கே அதெல்லாம் முடியுமா? அப்படியே பத்திக்கும்னா அதிகார மையம் ஒன்று விளையாட்டெல்லாம் வச்சுக்கலாம். யார் அதை பல டிரான்சாக்ஷன் முடிவு இடமா இருந்துச்சு. டெல்லி சிகரெட் வந்து கையெழுத்து போடணுமா, சங்கரப்படத்தில் போய் பேசினா கையெழுத்தாயிரும் அப்படி இருந்துச்சு நல்ல மாதிரி. ஆ ஊண்ணா, ஆனால் கைது பண்ண யாரும் ஒன்று, அவன் வேலை நாங்கள் பேங்க் போயிட்டோம், எல்ஐசி திறந்துட்டாங்க, தாலுகா எல்லாம் டீ கடை திறந்துருச்சு, எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க, பேப்பர் படிச்சாங்க. ஏன் ஒன்றும் ஆகலை? யூபியில் கைது பண்ண முடியாது ஒருத்தனை, மத்திய பிரதேசம் பண்ண முடியுமா, சங்கராச்சாரியை கைது பண்ண முடியுமா? எப்படி தமிழ்நாட்டில் முடிஞ்சது? ஏனென்றால் அந்த மண்ணில் அந்த கிழவன் இன்றளவும் படுத்திருக்கிறான் என்பதன் அடையாளம் இது, என்பதன் அடையாளம் இது. அப்போ சமூக நீதி என்கிற தளத்தில் இந்த இயக்கங்களின் மகத்தான பங்களிப்பு யாரும் கொச்சப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு மொழி வளர்ச்சியில், பொருளாதார வளர்ச்சியில், ஒரு தமிழ்நாடு மாதிரியான ஒரு முன்னேறிய மாநிலத்தில் இன்னும் மேற்கொண்டு எப்படி போவதுன்னு யோசிக்கலையே. காவிரியில் நீர்க்குறைவு எத்தனை வருஷமா நீர்க்குறைவு. நல்ல வேலை விபிசிக்கு வந்தா ஒரு ஆணையம் போடப்பட்டது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் கர்நாடகாவில், அது தனி கதை. இவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்தில் இந்த நீரை சேகரிப்பது எப்படி என்கிற தொழில்நுட்பம் ஏன் வளர்க்கப்படவில்லை? இவ்வளவு பெரிய இன்டர்நெட் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டவர் கூட மின் திட்டங்கள் என்ன மாற்றங்களை கொண்டு வருவது ஏன் பேசப்படவில்லை? இந்த பேராசு ஒரு பொறியாளர் காந்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கானே இப்போ மின் பற்றாக்குறை குறித்து. நான் கேட்குற ஒரு பொறியாளர் காந்தி எழுதிய புத்தகம், அவரும் அது இபியில் தான் வேலை செஞ்சிருக்கிறாரு. ஏன் அரசு ஆழமாக யோசித்து மின் திட்டங்களுக்கு யோசிக்கல? டொமஸ்டிக் வீடுகளுக்கு பயன்படுகிற மின்சாரத்திற்கும் தொழிற்சாலை மின்சாரத்துக்குமான வேறுபாடுகள் உணர்ந்து ஏன் பிரித்து ஆய்வுகளை நடத்தலை? இவைகள் எல்லாம் தேக்கமா இல்லையா கேட்க ஆசைப்படுகிறோம். அப்போ என்ன பொருள் என்றால், ஒரு நாடு குறித்த அக்கறை இருந்த வரையிலும் நீங்கள் சரியாக இருந்தீர்கள். நாட்டிலிருந்து மக்கள் பற்றி அக்கறை இருந்தவர்களும் இயக்கங்கள் சரியாகத்தான் இருந்தன. ஆனால் அந்த அக்கறை எப்போ மெல்ல மெல்ல குறைந்ததோ அப்போதே சிக்கல் துவங்கிவிட்டது. எனவே நண்பர்களே, பேராசிரியர் அருணன் அவர்கள் சொன்னதைப் போலவே நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிவிட்டு வருகிறேன். சமூக தளத்தில் போராட வேண்டிய பாதை ஒன்று முடிந்துவிடவில்லை. நாகசாமி போன்றவர் இன்றும் புத்தகம் எழுதுகிறான், சமஸ்கிருதம் தான் தமிழ் தோன்றியது என்று. தமிழை வளர்ப்பதற்கு இன்றளவு அகாடமி நியமிக்கப்படவில்லை. நீங்கள் வேறு நாடுகளுக்கு போய் பாருங்கள். ஒரு மொழியை தீர்மானிப்பதில் அந்த நாட்டின் கல்விப்புலங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. ஆனால் இங்கே அவைகளெல்லாம் அமைக்கப்படவே இல்லை.
பொருளாதாரம் குறித்து சிந்தனை இல்லை. சமூக தளத்தில் பெரியாருக்கு பிறகு ஓரளவு அண்ணாவுக்கு பிறகு அந்த தொடர்ச்சி விட்டு போயிருக்கிறது என்றால் நண்பர்களே பெயரளவில் திராவிடம் இருந்து பயனில்லை என்கிற செய்தியை சொல்வதன் மூலம் நாங்கள் சொல்ல ஆசைப்படுவது நீங்கள் இப்படித்தான் என்று முத்திரை குத்த அல்ல. நாமெல்லாம் இணைந்து அந்த தளத்தில் பயணப்பட்டால் தமிழ்நாடு முன்னேறும் என்கிற ஆழ்ந்த அன்போடு சொல்கிறோம். விடைபெறுகிறோம். நன்றி. நன்றியுரை தொடர் குமார் அவர்கள். இந்த சிறப்பு நீக்க நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற நந்தவாதா அவர்களுக்கும் பேராசிரியர் அருணன் அவர்களுக்கும் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் சு வெங்கடேசன் அவர்களுக்கும் அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்புகளிலிருந்தும் வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய திருப்பூர் மாவட்ட குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.